பிறகு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவருடைய இசையமைப்பில் பாடும் போது அவர்கள் நாகரிகத்துக்கு கொண்டாந்து விட்டார்கள். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு எல்லாம் பவர் கொடுத்து பிராமணாதிகர் வெறும் இசைக்கு மட்டும் வோக்கல் வாய்ஸுக்கு மட்டும்தான் ரொம்ப ப்ராமினன்ஸ் கொடுத்தாரு, பேக்ரவுண்ட்ஸுக்கு அவ்வளவு ப்ராமினன்ஸ் கொடுத்தல. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய சரித்திரம் இசைக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் முக்கியம் அப்படிங்கிறத மாற்றினாங்க. அந்த பெருமை அவர்களிடம் வந்து
பொருளியாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். அறுபதாம் ஆண்டுகள் தமிழ் திரையுலகில் ஒரு பொற்காலம் என பலரும் சொல்வார்கள். நல்ல தரமிக்க பாடல்கள், உயர்ந்த சிறந்த நடிப்பு, இனிய பாடல்கள் உருவான காலகட்டம் அது. விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கண்ணதாசன் ஆகியோரின் கூட்டில் டி எம் சவுந்தரராஜன் தனியாகவும் மற்ற பின்னணி பாடகர்களுடனும் பாடிகைகளுடனும் பாடிய பல பாடல்கள் இன்று மட்டுமல்ல என்றுமே ரசிகர்களின் நெஞ்சைவிட்டு ஆகலார். டி எம் சவுந்தரராஜனின் குரல் ஒலிக்காத படமே இல்லை என்று கூறும் வண்ணம் இவரது குரல் பெரும்பாலான படங்களில் நிறைந்திருந்தது. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அண்ணமே. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வள்ளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மந்திரமே. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா. கொல்லிமலை தேனடியோ தா புள்ள, ஏ புள்ள ஏ புள்ள எங்க போறே, நீ எந்த ஊரு மாப்பிள்ளைய பார்க்க போறே. ஏ புள்ள ஏ புள்ள எங்க போறே, நீ எந்த ஊரு மாப்பிள்ளைய பார்க்க போறே. ஏ புள்ள ஏ புள்ள ஏ புள்ள அதில் மௌனம் என்பது சம்மதமா. அவளுக்கும் தமிழ் என்று பேர், என்றும் அவள் எந்த உள்ளத்தில் அசைகின்ற தேர் அசைகின்ற தேர். அவளுக்கும் தமிழ் என்று பேர், என்றும் அவள் எந்த உள்ளத்தில் அசைகின்ற தேர்
தேர் அசைகின்ற தேர். அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன இழகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன இரவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ள வரை தொடர்ந்து வரும். சங்கதி எல்லாம் நமக்கேண்டி அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி தங்கராண்டி மட்டும் அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி தங்கராண்டி மூஞ்செழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏறடி பட்டோ புடவைக்கு ஏறடி. பன்னீர் சுடுவதென்ன பன்னீர் சுடுவதென்ன கரஞ்சரமாய் பாய்வதென்ன பெண்மேனி தழுவுதல் போரின்பம் தருவதென்ன. அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது அது அவரவர் கடமைகளை வகுத்து தந்தது ஆசை வந்து வேதியனை ஆட்டி வைத்தது ஆசை வந்து வேதியனை ஆட்டி வைத்தது அதுதான் அள்ளியிட நெருப்பை இங்கே மூட்டி வைத்தது. அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது குழந்தைகளிலே தெய்வம் வந்து சிரிக்கிறம்மா வண்ண பூவிதழ் மழலையிலே வாழ்க்கையில் கசூம் புரியிறம்மா. ஆடைய பாரு ஆடைய பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல அரை வெட்டு தலையுடன் முக வெட்டு பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல 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 பெண்ணல்ல. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணிபுனைந்த வழியே அணியும் அணிக்கழையே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிரா